பாத்திரங்கள் கழுவுதல், துணி துவைத்தல் உட்பட பல வேலைகளுக்கு கைகளையே பயன்படுத்துகிறோம். இந்த செயல்களுக்கு ரசாயனங்கள் கலந்த பொருட்களை பயன்படுத்திய பின் சன்ஸ்கிரீன் போன்றவற்றை உபயோகிக்க தவறிவிட்டுகிறோம். இதன் விளைவாக கைகளில் வறட்சி, அரிப்பு, வெடிப்பு, இரத்தம் கசிதல் மற்றும் வலி ஆகியவை ஏற்படுகின்றன. முகத்தில் காணப்படும் தோலைப் போலவே கைகளின் பின்புறம் காணப்படும் தோலும் மிகவும் மென்மையானது. எனவே முகத்தைப் போலவே கைகளுக்கும் அதிக கவனம் செலுத்தி பராமரிக்க வேண்டும். குறிப்பாக கைகளில் ஏற்படும் ஈரப்பதம் இழப்பை ஈடு செய்ய மாய்ச்சரைசர் கிரீம் போன்றவற்றை பயன்படுத்துவதோடு இரசாயனங்கள் நேரடியாக கைகளில் படுவதையும் தவிர்க்க வேண்டும். ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் வெது வெதுப்பான நீரில் சிறிதளவு உப்பு கலந்து அதில் கைகளை மூழ்குமாறு 15 நிமிடங்கள் வைத்திருக்க வேண்டும். அதன்பின் கைகளை நன்றாக துடைத்துவிட்டு கைகளுக்கான கிரீம் தடவ வேண்டும். இது கைகளின் தோலுக்கு ஊட்டமளிக்கும். கிரீம்கள் தடவிய பின் அவற்றின் மேலே கையுறைகள் அணிந்து கொள்வது நல்லது. கைகளின் தோல் மிகவும் வறட்சியாக விடச்சிறிது உடையவர்கள் மேலே சொன்னபடி கைகளை கழுவிய பின் ஹேண்ட் கிரீமை அடர்த்தியாக தடவ வேண்டும். பின் அதன் மேல் மெல்லிய துணியை போர்த்தி சூடான பாரப்பின் மெழுகை ஊற்ற வேண்டும். பாரப்பின் மெழுகின் சூட்டால் இரத்த ஓட்டம் அதிகரித்து தோலில் காணப்படும் துளைகள் விரிந்து ஹேண்ட் கிரீம் சிறப்பாக உறிஞ்சப்படும். கைகளில் இறந்த செல்களை நீக்க கரகரப்பான கிரீம்கள் தடவி அவற்றை நன்கு தேய்க்க வேண்டும். பின் சிறிது நேரம் கழித்து அவற்றை கழுவிய பின் மிதமான ஹேண்ட் வாஷ் தடவ வேண்டும்.